சிலையன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் அக்டோபர் மாத ராசி பலன் ஒவ்வொரு மாதமும் ஆஸ்ட்ராலஜி வந்து டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரடிக்ஷனாக கொடுத்துட்ருக்கேன் சில பேருக்கு வந்து ராசி பலன் ரொம்ப நல்லா மேட்ச் இருக்கு எங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுன்னு சொல்கிறவங்க உண்டு ஒரு சிலருக்கு இது மேட்ச் ஆகலையே நீங்கள் மீன ராசிக்கு சூப்பர்ன்றீங்க ரிஷபத்துக்கு சூப்பர்னு சொல்கிறீங்க பட் ஆனால் ஏன் நடக்கலை அப்படின்ற கேள்வி இருக்கும் நல்லா கிளியராக புரிஞ்சுங்க உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் உங்களுடைய விதி இது ஒவ்வொரு மாதமும் நான் சொல்கிறேன் இந்த மாதமாக மறுபடியும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் உங்களுடைய விதி அதன்படி தான் பலன்கள் நடக்கும் அதுதான் உங்களுடைய சார்ட் தனித்தனியாக நம்ம பிறக்கிறோம் நம்ம பிறக்கும்போது உள்ள கோள்களுடைய அமைப்பு தான் உங்களுடைய விதியை நிர்ணயிக்குது இப்போ ராசி பலன் என்பது என்னென்னா உங்களுடைய மனம் உங்கள் மைண்டு வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்ண போகுது உங்கள் மைண்டில் வந்து அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்க போகிறீங்க அதை எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க இதுதான் வந்து உங்களுடைய மைண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுறதா ராசி ஸோ லக்னம் என்பது உங்கள் விதிப்படி என்ன நடக்கப்போகுது ராசி என்பது அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஐ யூ கோயிங் டு டீல் இட் இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய பிறவி ஜாதகத்தை முதல்ல செக் பண்ணி பாருங்கள் அதில் என்ன தசாபுக்தி இருக்குது எப்படி உங்கள் ஜாதகம் இருக்குது எப்படி யோகம் இருக்குது இப்போ உங்கள் ராசிக்கு இதை கம்பேர் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டும் இதுதான் நான் ராசியாக கூட ஒரு டைட்டில் கொடுத்தேன் ஸோ ஒரு ஒரு இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக தான் இதெல்லாம் நான் இருக்கேன் எல்லாருமே பலன் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு பிடிக்ஷன் கேட்குறீங்க எந்த அஸ்ட்ராலஜரோட ப்ரிடிக்ஷன் கேட்டாலும் உங்களுடைய பேர்த் சார்ட்டை உங்கள் ஒன்று உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுக்கணும் இல்லைனா உங்கள் கையில் இருந்துன்னா நீங்கள் ப பலனை பார்த்துக்கலாம் அதாவது அவங்க சொல்லும்போது என்ன பிளானட் எப்படி என்ன மூவ்மெண்ட்டில் இருக்குது அது என்ன பலனை கொடுக்க போகுது உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே வரணும் உங்கள் லக்னப்படி அது எப்படி இருக்குது இந்த கோச்சாரன் அது எப்படி கனெக்ட் ஆகுது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வேளை உங்களுக்கு பேர்த் சார்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா எனக்கு என்னோடய ஜெனரல் காலேஜ் ஜாதகம் வேணும் கிளியராக வேணும் ஸ்பூடம் அதாவது டிகிரி வைஸ் அந்த ராசியில் என்ன நட்சத்திரத்தில் என்னுடைய அந்த பிளானட் இருக்குது எனக்கு வந்து புதன் யோகமாக இருக்குது அது என்ன ஸ்டாரில் இருக்குது செவ்வாய் யோகமாக இருக்குது அது என்ன ஸ்டார் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதான் வந்து ஒரு இன்டெப்தாக போகிற அஸ்ட்ராலஜி ஹாரோஸ்கோப் பிரிடிக்ஷன் ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி முதல்ல நீங்கள் உங்கள் டேட்டாவை ரீட் பண்ணுங்கள் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அதுக்கு பிறகு இந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா ஆஸ்ட்ராலஜியை ஒரு நாளில் கற்றுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக இது நிறைய பேர் சொல்கிறது தான் நம்ம பேசும்போதே என்ன மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய ஹாரஸ்கோப்பை வச்சு லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களை பற்றின ஆராய்ச்சிகளை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஹெட்லைன்ஸ் டிவி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட உங்களுடைய ரிலேட்டேவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மேஷராசி அக்டோபர் மாத பலன்கள் ஸோ அக்டோபர் மந்த்தில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிளானட்டோரிய சேஞ்சஸ் இந்த மூவ்மெண்ட்ஸ் எவ்வளோ ஃபேவராக இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீங்கள் மேஷ்க லக்னமாக கூட இருக்கலாம் உங்களுடைய செவ்வாய் எப்படி இருக்குது என்ன டிகிரியில் இருக்கார் வக்ரம் அடைஞ்சிருக்கார் வக்ரம்னா என்ன ஒரு கிரகம் வந்து வைஸ் மோஷனில் அது வந்து ஃபார்வேர்டாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பேர் வந்து டைரக்ட் மோஷன் ஒரே அதே அந்த பிளானெட் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஸ்டாண்ட் ஸ்டில் ஒரு இடத்துல போய் பொசிஷனில் நிற்கும்பொழுது அது பின்னோக்கி நகர்றது மாதிரி தெரியும் இதுதான் வந்து வக்ர பலன்கள் சொல்லுவாங்க இப்போ சுபக்கோள்கள் அசுபக்கோல்கள் பிரிஞ்சிரும் ஸோ பாசிட்டிவ் பிளானட் வந்து வக்ரம் அடைஞ்சாலும் நெகட்டிவான பலன்களை கொடுக்கறதில்லை பட் செவ்வாயை வந்து நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது ஏன்னா கோவத்துக்கு அதிபதி செவ்வாய் ஒரு எமோஷ்னல் ஒரு அன்கண்டிஷ்னலாக வந்து ஒரு எமோஷ்னலாக இம்பேலன்ஸ் வருதுன்னா அது கூட மார்ஸால் தான் ஏற்படும் இந்த செவ்வாய் வந்து வக்கரம் அடையும் போது மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு உணர்ச்சி வேகத்தில் இருப்பாங்க அதாவது அவங்க அவங்களுடைய ஒரு அன் அன்பு மிகுந்த உறவுகளால் அவங்க வந்து உணர்ச்சி வேகத்தில் ஏதாவது கோவப்படலாம் இல்லை அதை வெளிப்படுத்தலாம் இல்லை அவங்க வேலையில் இல்லை அவங்களுடைய பர்சனல் ஹெல்த்தில் எதில் வேணாலும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக அவங்களால் முடிவெடுக்க முடியாத சில குழப்பங்களில் இந்த மேஷத்துக்கு அவங்களுடைய தாட் ப்ராசஸ் தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அக்டோபர் மந்தை பொறுத்த வரைக்கும் சரி இப்போ என்ன பண்ணலாம் மேஷத்துக்கு இப்படி செவ்வாய் வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கு ஸோ நம்மளுடைய உணர்வுகளை வந்து இம்பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது இந்த சமயத்தில் காம் டவுன் யுவர் மைண்ட் மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் தியானம் செய்யும் போது உங்களுடைய மைண்டுடைய அந்த அந்த வேவ்லேருந்த நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த கோபம் நம்ம படமாட்டமே நம்மளுக்கு இந்த மாதிரி குணமே கிடையாது ஆனால் நம்ம ஏன் இந்த சமயத்தில் பட்றோன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரியாலிட்டியை நீங்கள் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க ஃபஸ்ட்டு தியானம் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்களுக்கு பிடித்த ஒரு கடவுளை நீங்கள் வணங்குங்க எந்த கடவுளாக நீங்கள் வணங்கலாம் உங்களுக்கு பிடித்த ஒரு ஆத்மாத்மான ஈடுபாடு உள்ள ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்க ஆரம்பிங்க ஸோ உங்களுக்கு முதல்ல இந்த மைண்ட் செட் வந்து ஃப்ரீ ஆகிடும் கிரகங்கள் என்ன பலன் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட் நமக்கு இருக்கணும் அப்படி இல்லைனா என்ன ஆகும்னா அதோடைய கனெக்ஷன் நமக்கு வந்து ப்ராப்பராக இருக்காது ஸோ இதை நீங்கள் வந்து புரிஞ்சிக்க பழகுங்க இந்த சமயத்தில் இந்த மேஷத்தில் முக்கிய முடிவுகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் டிசிஷன் ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க இல்லைனா நீங்கள் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்க போகிறீங்க இல்லை ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் வந்து எஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு உறுதி கொடுக்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சமயத்தில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிக்கலாம் ஏன்னா மேஷம் வந்து கொஞ்சம் ஃபடாஃபட் ஸ்ட்ரைட்டாக பேசக்கூடியவங்க நேருக்கு நேராக நின்று பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவங்க தான் அந்த மேஷம் ஸோ இந்த செவ்வாய் வந்து வக்கரம் அணிஞ்சிருக்கிறதுனால கோவத்திலையோ ஒரு உணர்ச்சி வேகத்திலேயோ இல்லை ஒரு நிதானத்தை இழக்கிற சூழ்நிலையிலையோ வார்த்தையை முட்டை விடாதீங்க கொஞ்சம் உங்களை நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு ஒரு நாள் கழித்து நீங்கள் அந்த பதிலை சொல்லலாம் இல்லை சிந்தித்து அந்த பதிலை சொல்லலாம் இதெல்லாம் என்ன ஆகுனா அந்த ஸ்பாட்டில் எடுக்கிற முடிவுகளால் வரக்கூடிய விளைவுகளை நீங்கள் ஈஸியாக தவிர்க்கலாம் ஸோ இதுதான் நீங்கள் இந்த மாதம் வந்து ஒரு மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் உள்ள பிளானட் இமோஷன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கடுத்து உங்களுடைய கரியர் பிளானட் நம்ம மெயினாக எல்லாேருக்கும் பார்க்குறது ஏன்னா இருபதுலேருந்து அறுபது முறை இன்றைக்கி வந்து எல்லோரும் உழைச்சாகணும் எல்லாரும் வேலைக்கு போகணும் எல்லோரும் ஏர்ன் பண்ணியாகணும் எல்லாரும் அவங்க ஃபேமிலியை காப்பாற்றியாகணும் இந்த சூழ்நிலை இருக்கும்போது வேலை ரொம்ப முக்கியம் அவங்களுடைய தொழில் ரொம்ப முக்கியம் இப்போ கரியர் பிளான் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நல்ல இடத்துல போய்னா இருக்குது எங்கே இருக்குது மகரமில் இந்த சனியுடைய பார்வை எடுத்திங்கன்னா செவ்வாய் மேலே கரெக்டாக விடும் ஏன்னா நான்காம் தேதி அக்டோபர் மாதத்தில் இந்த செவ்வாய் வந்து மீனமில் என்ட்ரி ஆனால் வக்ரம் அடிதில் பின்னோக்கி போயிடும் ஸோ மேஷம்லேருந்து மீனமுக்கு இந்த மீனமில் சனிக்கு மூணாவது பார்வை இருக்குது ஸோ மகரம் கும்பம் மீனம் சனியுடைய பார்வை நேராக மீனம் போய் விடும் இப்போது சனி பார்வையும் மீனமில் விழுது யாழ்ரெடியும் அங்கே செவ்வாய் இருக்குது குருவுடைய வீடு குருவுடைய வீட்டில் செவ்வாயிருந்தால் நல்லதுனாலும் கூட சனி பார்வை எப்போ செவ்வாய் மேலே விழுதோ அப்போ இன்னும் வந்து அக்ரெஸிவாக இருக்க வைக்கும் ஸோ கரியரில் இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்டோபர் எடுத்துப்போம் கரியரில் உங்கள் பாஸோட ஒரு மோதல் வருது கோபம் வருது அவர் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல இல்லை உங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு என் நான் பொறுக்க மாட்டேன் தயவு செஞ்சு பொறுத்துக்குங்க சம்டைம்ஸ் நம்மளுடைய பேட் டைம் நம்மளை வந்து நெகட்டிவாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதுதான் ஆஸ்ட்ராலஜி ப்ரிக்ஷன் நமக்கு முன்கூட்டியே அந்த கோள்கள் எப்படி நம்ம முன்னர்வில் தூண்டும்னு நம்ம தெரிஞ்சிக்கிறது ஸோ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் வந்து இந்த மௌன விரதமாக இருந்துச்சிங்கன்னா ரொம்ப நல்லது பிரச்சனைகளே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை ஆகிற இடத்துல விலகி போயிடுங்க ஸோ கரியரில் இப்படி இருந்தீங்கன்னா இந்த மந்த்து நீங்கள் யூ கேன் ரீட்டைன் யுவர் ஜாப் வேறு எந்த ஜாப் அவசாக போய்ட்டு க்விட் பண்ண வேண்டாம் நியூ டிஷன் எடுக்கிறதுலாம் ரொம்ப யோசித்து எடுக்கிறது நல்லது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு நல்லா இருக்கார் ஒன்பதில் இருக்கார் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கல்யாண பேச்சு ஏற்பாடு பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா குரு ஒன்பதில் இருக்கிறதுனால குடும்ப வகையில் உங்களுடைய குடும்ப உறவுகளால் ஏற்படக்கூடிய சுப பலன்கள் நல்லபடியாக நடக்கும் பட் உங்களுக்கு ரெண்டில் அங்கே எங்கே இருக்குது யார் இருக்கார் ராகு ராகு வந்து மேஷத்துக்கு செகண்ட் ஹவுஸ் வாக்குஸ்தானத்தில் வந்திருக்கார் வார்த்தையை விட்டீங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க உங்களே திருச்சி பேசுவாங்க அதனால் உங்களுடைய வாக்கு நிதானம் வேணும் ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸே ஒரு டிஷன் எடுக்கிறது நல்லது மற்றபடி உங்களுக்கு சூரியன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் மந்த்துடைய பிகினிங்கில் கண்ணிலியும் அதுக்கப்புறம் வந்து துலாமில் இது வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் எதுவும் போகிறது இல்லை ஸோ அதை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டாம் அடுத்தது புதன் ஸோ அந்த மந்த்தோடைய பிகினிங்கில் புதன் வந்து ஓல் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்டில் புதன் பார்வையில் இருப்பீங்க புதன் வந்து உங்களுக்கு ஆறுகுடையவன் ஆறுக்குடையவனாக என்னென்னா இந்த புதன் பாருங்கள் ஒருத்தருக்கு வந்து எதிராளி வரவன் எந்த பிளானட் ரூபத்தில் வரான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ செவ்வாய் ரூபத்தை எதிராளி வந்தால் நேராக மோதப் போறான்னு அர்த்தம் நான் உங்க கூட சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான் புதன்னா டெக்னிக்கலாக டீல் பண்ணுவான் உங்களை உங்களை வந்து அவங்க மோதுறதே தெரியாது பழி வாங்குறதே தெரியாது உங்களோட சண்டை போடுறதே தெரியாது பஞ்சடிக்கிற மாதிரி வந்து நிற்கும் இதுதான் புதனுடைய பார்வை ஸோ புதன் பார்வை மேஷத்தில் விடும்பொழுது ஆறு குடிநாள் இருக்கிறதுனால உங்களுடைய எதிராளிகள்லாம் வந்து ரொம்ப சூட்சமமான முறையில் உங்களை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம் தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் செவ்வாய் உணர்ச்சி வேகத்துக்கு உண்டான பிளானட் ஸோ காம்டோன் யோர் செல்ஃப் சுக்ரன் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கு வாழ்க்கை துணை வழியாக உங்களுடைய ஃபேமிலி இல்லை உங்களுடைய பார்ட்னர் இல்லை உங்களுடைய துணை வழியாக உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் ஒரு ஒரு ஆத்மசாந்தி கிடைக்கும் அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு ஓவரால் பலனாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மந்தில் ரொம்ப ஃபேவராக இருக்கும் காரணம் என்ன புதன் பார்வை ஏற்படும் போது ஒரு கோர்ஸ் நீங்கள் பிகின் பண்ணுறீங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மந்த் அக்டோபர் மந்த் மற்றபடி வேறு எந்த கிரமும் பெரிய ட்ரபிள் இல்லை கடவுளை வணுங்க காமாருங்க மாறுங்க அக்டோபரை கடந்து வருவோம் நவம்பரில் நல்ல பலனை சந்திப்போம் வாழ்த்துக்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன் ஒரு ஒரு மாதமும் பிளானட்டுடைய ட்ரான்செக்ஸை பேஸ் பண்ணி ஒரு பொதுவான ப்ரிடிஷனை நான் டீட்டெயிலாக உங்களோட கொடுத்துருக்கேன் இதையும் தவிர உங்களுடைய லக்னம் உங்களுடைய பர்த் சார்ட் அதில் உள்ள தசாபக்தி படி தான் உங்களுடைய விதிப்படி தான் உங்களுடைய பலன்கள் நடக்கப் போகுது இதை நீங்கள் முதல்ல க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க ஸோ ஒன்ஸ் உங்களுடைய சார்ட்டை பற்றி ரீடிங் இருந்ததுன்னா இந்த மாத பலன்களை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம் இதை பற்றினா இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா முதல்ல அஸ்ட்ராலஜி பேசிக்காக லேர்ன் பண்ணுங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு ஸ்பெசிஃபிக் எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது எனக்கு வந்து கன்சல்டேஷன் வேணும் ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டினை பற்றி எனக்கு ஆன்சர் தெரியணும் எனக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமாவோ கால் பண்ணியோ ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் பேசலாம் ப்ளஸ் நியூமராலஜி சர்வீஸ் வாஸ்து இதெல்லாம் அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை உங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அண்ட் உங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணணும் சிக்னேச்சர் கரெக்ஷன் பண்ணணும் இந்த மாதிரியான சர்வீசஸில் ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னோட பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்